இங்கே வந்து மெயினாக இன்னொரு ஒரு ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் விசா ஸ்பான்சர்ஷிப் பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் அந்த ஆஃபரை வச்சு என்னால் ரெசிடென்சி அப்ளை பண்ண முடியாது கையில் ஒரு ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ண முடியலங்கிறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு பாப்புலர் கல்ச்சர் இருக்குது அதுக்கு பேர் ரெஃபரல் அப்படின்னு பேர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அவங்க பார்க்கறது என்னென்னா டீம் ஃபிட் அண்ட் கல்ச்சர் ஃபிட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கியோரா அண்ட் அ வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாண்ட் இன்னிக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வஸ்டட் டாபிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அக்கா நீங்கள் சிங் நீங்கள் நியூசிலாண்டில் வேலை பார்க்குறீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க எப்படி வேலை கிடச்சிது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த ரிலேட்டடாக தான் நான் வந்து பேச போகிறேன் நான் வந்து நியூசிலாண்டுக்கு வந்து ஒரு ஒன் மந்த்லேயே எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு ஸோ நான் வேலை வந்து கண்டினியூ இருக்கேன் எப்படியெல்லாம் நான் வந்து இந்த வேலை தேடுறதுக்கு நான் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ அப்படின்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எங்கள் சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நான் நான் அவங்க போடுற வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அட் த சேம் டைம் நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இதே நேம் தான் தமிழ் கப்பல் இன் நியூஸிலாண்ட் அப்படிங்கிற ப்ரொஃபைல் ஐடியிலேயே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு சின்ன பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா நாங்கள் நியூசிலாண்ட் அதாவது ஆக்லாண்ட் நியூசிலாண்டுக்கு வந்து நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து மைக்ரேட் ஆனோம் நிறையா பேருக்கு தெரியும் பட் புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேன் சிங்கப்பூரில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே என் ஹஸ்பண்டும் நானும் ஒர்க் இருந்தோம் அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாங்கள் நியூசிலாண்டுக்கு வந்தோம் என் ஹஸ்பண்ட் இங்கே படிக்க வந்தாங்க நான் வந்து அவங்களோட பார்ட்னர் ஆஃப் ஸ்டூடெண்ட் விசால வந்தேன் அவங்க இங்கே வந்து லெவல்ஸை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க ஸ்டடீஸை அவங்க வந்து லெவல் நைனில் எம்பிஏ வந்து படிக்க வந்தாங்க நான் அவங்களோட பார்ட் பார்ட்னர் ஆஃப் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஜூனில் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் விசா வந்து அப்ரூவ் ஆச்சு ஸோ நான் பட் அந்த விசாவோட ஸ்டார்டிங் டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர்னு கொடுத்துருந்தாங்க செப்டம்பர் இருபது சம்திங் கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே நம்ம ஜூனில் வந்து விசா வந்துருச்சு இந்த ரெண்டு மாத கேப்பில் நம்ம கொஞ்சம் வேலை ஏதாவது தேடலாம் அப்படின்னு சொல்லி நான் சிங்கப்பூர்லேருந்தே வேலை தேட ஆரம்பித்தேன் ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் அந்தந்த கம்பெனியோட ஜாப்ஸ் அந்த கம்பெனியோட கரியர்ஸ் வெப்சைட்டில் போய் நான் அப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து லிங்க்டின்ல அப்ளை பண்ணுவேன் சீக்கில் அப்ளை பண்ணுவேன் இந்த சீக் அப்படின்னு இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது நம்ம ஊரில் எப்படி நாக்ரியோ அந்த மாதிரி ஸோ நான் அதுலேயும் வந்து அப்ளை பண்ணேன் ஒரு சில பேர் எனக்கு கால் பண்ணாங்க பட் என்ன அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க நியூசிலாண்டில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாங்க பட் நான் வந்து எனக்கு நான் அப்போ தான் ஜூன் வருது பட் செப்டம்பரில் தான் வந்து என்னோட ஸ்டார்ட் அப்டேட் நடு இல்லை டூ மந்த்ஸ் இருக்கிறதுனால அவங்களால அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியல அவ்வளோ பெரிய டைம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ நான் சரி அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே திருப்பியும் நான் என்னோடய ஜாப் சர்ச் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அவங்க அவங்க வந் அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா ஓகே டூ வேர்ட்ஸ் நான் எங்களோடய மூவிங் டைம் போது உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இங்கே வந்து மெயினாக இன்னொரு ஒரு ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் விசா ஸ்பான்சர்ஷிப் பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்குறீங்க நான் இந்தியாவிலேருந்து வேலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் கேட்குறீங்க இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணலாம் பட் இங்கே மேஜராக வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஒர்க்கிங் ரைட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நல்லது ஏன்னா அவங்க தனியாக விசா ப்ராசஸ் பண்ண தேவையில்லை பட் உங்களுக்கு ஒர்க்கிங் ரைட்ஸ் இல்லை அப்படின்னா தனியாக விசா ப்ராசஸ் பண்ணுவோம் லைக் எம்ப்ளாய்மெண்ட் விசாலாம் ப்ராசஸ் பண்ணணுங்கிறதுனால இங்கே வந்து அவ்வளோ பெருசாக அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் உண்மை பட் ஒர்க்கிங் விசாலையும் வரவங்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அந்த கன்சிடர் பண்ணுற அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கிங் ரைட்ஸ் இருக்கிறவங்கள கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வேறு வழியே இல்லை ஆளே கிடைக்கல அப்படின்னா வந்து ஒர்க்கிங் ரைட்ஸ் இல்லை அப்படின்னாலும் கன்சிடர் பண்ணுறாங்க நான் இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் பட் ஹைலைட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ நான் வந்து ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்ட் மூலியமாக ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணாங்க சீனியர் சாரி பிஸ்னஸ் அனலிஸ்ட் பொசிஷனுக்கு நான் சிங்கப்பூர்லேயும் பிஸ்னஸ் அனலிஸ்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அதனால் அது வந்து ஒரு ஸ்கில்டு ஜாப் ஐடியில் நிறையா இங்கே வந்து ராபர்ட் ஹாஃப் இருக்காங்க அப்புறம் வந்து மொமெண்டம் கன்சல்டிங் இருக்காங்க அப்சல்யூட் ஐடி மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சிஸ் இருக்காங்க ஸோ அவங்களில் ஒருத்தவங்க மூலியமாக எனக்கு வந்து ஒரு ஜாப் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் என்னோடய ரெஸ்யூமே எல்லாம் சப்மிட் பண்ணேன் எனக்கு இன்டர்வியூ வந்து கால் ஃபார் பண்ணாங்க ஸோ நான் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் ஆஃபரும் வந்துடுது ஆக்சுவலாக பட் அந்த வேலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹேமில்டன் அப்படின்னு சொல்லி ஆக்லாண்ட் பக்கத்துலேயே ஒரு இன்னொரு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் வந்து எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஹேமில்டனும் இல்லை ஹேமில்டன்லேயும் இன்னும் இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ட்ரைவ் பண்ணணும் ஸோ ஆக்லாண்ட்லேருந்து அந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி வரைக்கும் ட்ரைவ் பண்ணுற மாதிரி நான் வந்து சரி ஓகே இது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே ஏன்னா நான் சிங்கப்பூரில் இருந்தப்போ என் வீடுலேருந்து என் ஆஃபீஸ்க்கு டெய்லி நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் வரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சரி நம்ம தான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணுறோமே இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சிட்டு நான் வந்து ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வரைக்கும் ப்ரொசீட் பண்ணி நான் ஆஃபரே அக்செப்ட் அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தேன் பட் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆஃபரை வச்சு என்னால் ரெசிடென்சி அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஏன்னா அவங்க கொடுக்குற சேலரி வந்து ரெசிடென்சி கிரைட்டீரியாவை வந்து மீட் பண்ணலை ரெண்டாவது விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஆக்லாண்டிலேருந்து ஹேமில்டன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துட முடியாது நீங்கள் டிராஃபிக்லலாம் மாட்டினீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகும் அப்படின்னு சொன்னனால சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போய் எடுத்து கையில் ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ண உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் நியூசிலாண்டுக்கு மைக்ரேட் அண்ட் இம்பார்ட்டன்ட்ல என் ஹஸ்பண்ட் படிக்கும் போது நான் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து எனக்கு நிறையாவே இருந்தது அண்ட் பிளஸ் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் ரெசிடென்சி வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டா பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தோம் அதனால் நான் இந்த ஜாபை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ இன்னும் திருப்பி நிறையா கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணேன் இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் பொசிஷனுக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்கிறது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு டிமாண்டாக இருக்கிற ஒரு பொசிஷன் தான் ஸோ நியூசிலாண்டில் வந்து இப்போது ரிசஷன் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை பட் ஓரளவுக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் பெட்ரானக்குற அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிறா மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் என்னோடய ஜாப் செட் ஆரம்பித்தேன் இந்த விஷயங்கள்லாம் முடிக்கிறப்பவே ஆகஸ்டுக்கு மேலே எடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா கம்பெனிஸ்க்கு திருப்பியும் அப்ளை பண்ணேன் எல்லாரும் இதே இது தான் நீங்கள் செப்டம்பரில் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் லோக்கல் கிவி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லை எனக்கு சிங்கப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படினா இல்லைனா லோக்கல் கிவி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிம்பாங்க பட் அப்படின்னா என்ன அது எதனால் அவ்வளோ வெயிட் எனக்கு நிஜமாகவே புரியலை அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு கேண்டிடேட் நாங்கள் பெட்டராக பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ரிஜெக்ஷனில் தான் இப்போ நிறையா ஓடிகிட்டு இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் நானும் பட் என்னோடய ஜாப் சர்ச் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தேன் வந்து ஒன் ஃபைவ் டே நான் ஒரு கம்பெனி நான் இப்போ கரெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனிக்கு நான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் பொசிஷனுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணேன் பட் அவங்களோட ரெஸ்யூமே என்னோடய வேர்ட் டாக்குமெண்டில் வந்து ரெஸ்யூமேவை சப்மிட் பண்ணும்போது எரர் வந்துட்டே இருந்தது நான் நினைச்சேன் வருது இது என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்ளையே பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே மைக்ரேட் ஆகிறப்போ என்னோட கசின் மூலியமாக எனக்கு இங்கே ஒரு கான்டாக்ட் கிடச்சி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணனால என்னை திருப்பி வந்து உங்கள் ரெசியூமேவை நீங்கள் கொடுங்க நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து ஒரு பாப்புலர் கல்ச்சர் இருக்குது அதுக்கு பேர் ரெஃபரல் அப்படின்னு பேர் உங்களை ஓரளவுக்கு நல்லா தெரியும் இல்லை உங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களை அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா சரி நீங்கள் உங்கள் ரெசியூமே அனுப்புங்க நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அண்ட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அந்த ஜாப் ஆஃபர் கிடைச்சா யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெஃபரல் போனஸ்லாம் கூட கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்னோடய ரெசியூமேவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க அந்த இந்த கம்பெனியில் வந்து என்னோடய ரெசியூமேவை சப்மிட் பண்ணாங்க சப்மிட் பண்ணி எனக்கு இன்டர்வியூ கால் வந்தது இன்டர்வியூ கால் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ நான் இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து ஒரு ஜென்ரல் ஸ்க்ரீனிங் கால் தான் இருந்தது அப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்குன்னு உண்டான டெக்னிக்கலான விஷயங்கள் லைக் எப்படி ஒரு கஸ்டமர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாக எப்படி யூசர் ஸ்டோரிஸ்லாம் எழுதுவீங்க ஒரு பர்டிகுலர் சினாரியை கொடுத்தா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க நான் அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணேன் ஏன்னா அதிலேயே நான் ஒரு ஆறு வருஷமாக ஊறி இருக்கேன் அந்த ஜாபில் அதனால் எனக்கு அது ஒரு பெரிய இதுவாக இல்லை ஈஸியாக தான் இருந்தது இன்டர்வியூ அண்ட் இன்டர்வியூ நல்லபடியாக நான் வந்து பண்ண அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபேஸ் ஃபேஸ் மீட்டிங் போது நான் ஆல்ரெடி ஆக்லாந்து வந்துட்டேன் ஃபேஸ் ஃபேஸ் மீட்டிங் எதுனால அப்படின்னா காஃபிக்கு இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனது காஃபிக்கு இன்வைட் பண்ணுறோமா இது என்னன்னா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் சிங்கப்பூர்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை இந்தியாவிலேயே நான் பார்த்ததில்லை ஏன்னா இந்தியாவில் கேம்பஸ்ல செலக்ட் ஆனோம் நம்ம யாருன்னே தெரியும் காஃபி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தப்பதான் வந்து எந்தெந்த டீம்ஸோட ஒர்க் பண்ண போகிறேனோ அவங்களையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அவங்க பார்க்கறது என்னென்னா டீம் ஃபிட் அண்ட் கல்ச்சர் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டீமுக்கு அந்த டீமை நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க உங்களுக்கு அந்த டீம் பிடிச்சிருக்கா அந்த டீம் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி பர்ஸ்னாலிட்டி ரிலேட்டடாகவும் சரி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து அவங்க பார்க்கறதுக்கு அதுக்காக காஃபிக்கு கூப்பிட்ருந்தாங்க ஸோ நான் காஃபிக்கு காஃபி கேட்சப்க்கு போயிருந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த டீமுக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த டீமுக்கும் ஓகே ப்ளஸ் வந்து என்னோட மேனேஜர் அவங்களுக்கும் ஓகே அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஃபைனலாக ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க பட் ஆஃபர் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒன்று கேட்டாங்க என்னென்னா ரெஃபரன்ஸு வந்து சப்மிட் பண்ண சொன்ன ரெஃபரன்ஸஸ் சப்மிட் பண்ண சொன்னாங்க நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணப்போ என்னோட மேனேஜரோட ரெஃபரன்ஸ் ஆஃப் மை ஒர்க் நான் நான் எப்படி வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டு என் மேனேஜருக்கு வந்து அவங்க இமெயில் பண்ணாங்க இமெயில் பண்ணி அதெல்லாம் வாங்குவாங்க நியூசிலாண்டில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்ச்சர் ரெஃபரன்ஸ் செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் சிங்கப்பூரில் வரைக்கும் இந்த ரெஃபரன்ஸ் செக் நான் கேள்விப்பட்டதே இல்லை பட் நியூசிலாண்டில் அது ரொம்ப ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க நீங்கள் என்ன மாதிரியான பர்சன் நீங்கள் எப்படிலாம் லீவ் எடுப்பீங்க ஒர்க்கில் நீங்கள் எப்படி பர்சனாலிட்டி வைஸ் நீங்கள் எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க யார்கிட்டனா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணப்போ உங்களோட மேனேஜர் உங்கள் கலீக்ஸ் நீங்கள் யாரெல்லாம் உங்கள் ரெஃபரன்சஸாக கொடுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து கேட்பாங்க அவங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து அவங்க எல்லாத்தையும் இவால்வேட் பண்ணி தான் ஃபைனலாக வந்து ஆஃபர் லெட்டர் வந்து கொடுப்பாங்க நான் வந்து ஆக்லாண்டில் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியில் சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அந்த நான் அந்த சேலரி க்ரைட்டீரியா சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரெசிடென்சி அப்ளை பண்ணுறதுக்கு அந்த சேலரி க்ரைட்டீரியா மீட் பண்ணுற மாதிரியே ஒரு நல்ல ஆஃபர் வந்து எனக்கு கொடுத்தாங்க அதனால் நான் வந்து அந்த வேலையை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லபடியாகவே போயிருக்கேன் போயிட்டுருக்கேன் நான் இன்ஃபேக்ட் நான் வந்து உண்மையாகவே பேரண்ட்ஸ்லாம் பண்ண ஒரு நல்ல அந்த ஒரு நல்ல விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக வருது அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ எடுத்த ரிஸ்கெல்லாம் வந்து பெட்டரான ஒரு ஒரு பார்த்து தான் நம்ம கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்பினேன் ஸோ நல்ல ஆஃபரே கிடச்சது நான் அந்த கம்பெனிலேயும் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் வந்து ஓ ஓவராலாக என்னோட ஜாப் சர்ச் ஸ்டோரி அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஓரளவுக்கு நான் ஒரு ஒரு இன்ஃப் ஒரு ஹிண்ட் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஜாப் சர்ச் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்னொரு ஒரு வீடியோ நான் போடுறேன் பட் இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன் எப்படி இருக்குது இங்கே என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பட் நான் டீட்டெயிலாக அந்த நியூசிலாண்டு இதில் வந்து மார்க்கெட் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது எப்படியெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் டீட்டெயிலாக இன்னொரு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே நான் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களை இதே மாதிரி இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் நன்றி வணக்கம்